திருப்பூரில் உள்ள மலை கிராமத்தினர் சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகளுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தலில் வாக்களிக்க உள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே மேற்கு தொடர்ச்சி மலை, ஆனைமலை, புலிகள் காப்பக பகுதிக்கு உட்பட்ட திருமூர்த்திமலை, குருமலை, மேல்குருமலை போன்ற 15 மேற்பட்ட மலை கிராமங்களில் சுமார் 3000 மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தலில் மட்டுமே கிராம மக்கள் வாக்களித்து வந்த நிலையில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுப்புகின்றனர். எங்களுக்கு வந்து இப்போதான் உள்ளாட்சி தேர்தலில் வாக்களிக்க உரிமை கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு இது வரைக்கும் குடிநீர் வசதி, வீட்டு வசதி, கரண்ட் வசதின்ட்டு எந்த வசதியும் எங்களுக்கு கிடைக்கல. இதன் மூலம் எங்களுக்கு இந்த உள்ளாட்சி தேர்தலில் எங்கள் மக்களில் ஒருத்தங்களை நிற்க வச்சு அதன் மூலியமாக எங்களுக்கு சேர வேண்டிய தேவையான வசதிகள் எல்லாம் அவங்க மூலியமா நாங்கள் செய்யறதுக்கு எங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. தளி பேரூராட்சியில் ஏற்கனவே உள்ள 15 வார்டுகளுடன் 16 வார்டாக குருமலையும் 17 வார்டாக திருமூர்த்திமலையும் சேர்க்கப்பட்டுள்ளது. பல வருடங்களாக போராடி வந்த நிலையில் தற்போது உள்ளாட்சியில் வாக்களிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளதாக மலைவாழ் மக்கள் கூறுகின்றனர். 5 ஒரு ஆட்சி மாற்றம் மாறி வந்தாலும் எங்களுடைய அடிப்படை வசதிகள் வந்து எந்தோடைய மாற்றமும் இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த காலத்தில் இருந்த மாதிரி தான் எந்த அடிப்படை வசதி கூட இல்லாமல் இருக்கும். இந்த உள்ளாட்சி தேர்தல் வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதில் வந்து எங்களுடைய பிரதிநிதிகளை ஒருத்தர் எங்கள் கவுன்சிலராக நிப்பாட்டி குறைஞ்சபட்ச அடிப்படை வசதியாவது செஞ்சு கொடுக்கறதுக்கு எங்கள் பிரதிநிதிகள் வந்து ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வரும் பிப்ரவரி 19 முதல் முறையாக தங்களுக்கான உள்ளாட்சி பிரதிநிதிகளை தாங்களாகவே தேர்ந்தெடுத்து தங்களின் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்து விடலாம் என்ற நம்பிக்கையில் மலைவாழ் மக்கள் ஆர்வமாக வாக்களிக்க உள்ளனர்.